அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை, அண்ட் வெல்கம் டு த கே டிவி. ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு 30 வயசுல ஒரு மதிக்கத்தக்க ஒரு லேடி நம்ம தொடர்பு கொண்டு பேசிட்டு இருந்தாங்க. மேரிட், அவங்க குழந்தை இருக்கு. ஸோ நம்மகிட்ட வந்து அவங்களுடைய ஒரு தப்பான எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நம்மகிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு அதை கேட்டதும். இப்படியும் நடக்குதா அப்படிங்கறது கொஞ்சம் ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஸோ அதன் அடிப்படையில் நம்ம வந்து சில விசாரணைகள் மேற்கொண்டுட்டே இருக்கிறோம். அது தொடர்ச்சியா என்னென்ன அதுல கிடைச்ச ஃபைண்டிங்ஸ் அப்படிங்கறதையும் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கிட்டத்தட்ட அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பேபி பிறந்த உடனே அவங்க வந்து ஸ்பைன்ல வந்து பயங்கர வலி இருந்திருக்கு. ஸோ ஸ்பைன் ரொம்ப பெயின் இருந்ததுனால நிறைய அலோபதி இங்கிலீஷ் மெடிசன்ஸ் எல்லாம் பார்த்துருந்துருக்காங்க. கொஞ்சம் சரியாகல அவங்களுக்கு. ஸோ அதனால அக்குபஞ்சர் மூலமா சரி பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நெட்ல சர்ச் பண்ணிருக்காங்க. நெட்ல அப்படி சர்ச் பண்ணிட்டு இருந்தப்போ அவங்க டெலிகிராம் மூலியமா அவங்க ஒரு ஆட் ஒன்று வந்து அவங்களுக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி அக்குபஞ்சர் வந்து மூலியமா நல்ல பெயின்ஸ் எல்லாம் வந்து குணப்படுத்தப்படும் ஆட் வந்தவொடனே. சோ நமக்கும் இந்த பேக் பெயின் இருக்கே, ஸ்பைன் பெயின் இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க தொடர்பு கொண்டு பேசியிருக்காங்களாமா. அப்படி பேசினப்போ என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ரெண்டு விஷயம் இருக்கு மேம். ஒன்னு, நீங்க வந்து பெயின்க்கு மட்டும் நீங்க வந்து ட்ரீட்மெண்ட்காக வரலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணலாம். சோ அக்குபஞ்சர் கிளாஸ் நீங்க அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உங்க பெயினை நீங்களே கூட தீர்த்துக்கலாம், பிளஸ் நீங்க 10 பேருக்கு நீங்க செஞ்சு விடலாம் அப்படின்னு சொன்னோடனே இவங்களுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. சரி, நம்மளும் ஹவுஸ் ஒய்ஃபா தானே இருக்கும், நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பக்கம் முகத்தில் உள்ளவங்களுக்கு நம்ம வந்து பெயின் ரிலீஃப்காக நம்ம இதை பண்ணலாமே, ஹெல்ப் பண்ணலாமே, நமக்கு வந்து ஏர்னிங்ஸ் இருக்கு எக்ஸ்ட்ராவா இருக்குமே சொல்லிட்டு அவங்க யோசிச்சிருந்திருக்காங்க போல இருக்கு. சோ அவங்க என்ன பண்றாங்க, கிளாஸ்க்கு போயிருக்காங்க. சோ என்டர் ஆயிருக்காங்க அந்த கிளினிக். கிளினிக் பேர் லாஸ்டா நான் சொல்றேன் மக்களை. கிளினிக் என்டர் ஆயிருக்காங்க. அப்போ ஒரு லாபி இருந்திருக்கு. அந்த லாபியில வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 10 பேர் 11 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. எல்லாமே லேடிஸ் ஜென்ஸ் எல்லாம் மிக்ஸ்டா உட்கார்ந்து இருக்காங்க. சோ ரெண்டு ஜென்ஸ் தான் இருந்தான்னு சொல்றாங்க. அந்த ரெண்டு ஜென்ஸும் வந்து உங்களுக்கு இந்த கிளாஸ்க்காக ஃபர்ஸ்ட் செட்டிங்லே அவங்க போயிட்டதாகவும் தகவல் சொல்றாங்க நமக்கு. சோ மேக்ஸிமம் லேடிஸா இருந்திருக்கிறாங்கன்னு தகவல் சொல்றாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு ரெண்டு ஜென் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு அம்மாவை, ஒரு 40 ஓல்டு ஒரு லேடி, அவங்க நடக்கவே முடியல, காலை கீழே வச்சாலே எனக்கு வந்து ஸ்பைன்ல அவ்வளவு ஜிவ்னு வலி வருது அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டே வந்து உட்கார்ந்து இருக்காங்க. சோ அந்த லேடிய அங்க ஃப்ரண்ட்ல எல்லாரும் முன்னாடியும் அந்த ஒரு அந்த பெட் மாதிரி போட்டு அங்க படுக்க வச்சிருக்காரு அந்த மாஸ்டர். படுக்க வச்சு நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போங்க. அந்த ரொம்ப வலி இருக்கும், ரொம்ப அழுவாங்க. அந்த சமயத்துல வந்து இந்த நெட்டை முடிச்சுடுவாங்க, டிஃபரெண்ட் இடங்களை நெட்டை முடிச்சு விடுவாங்க. நெட்டை முடிச்சு விட்டுனே அவங்க தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிருவாங்க. டக்குன்னு வலி அவங்களுக்கு போயிடும். சோ தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப வலி போயிடுச்சுன்னு ரொம்ப எமோஷனா கத்துவாங்க, அழுவாங்க இல்லைங்களா. அதுக்கு பேர் வந்து கைரோப்ராக்டிக் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னா, அது பேர்னா ஸ்பைன் அட்ஜஸ்ட்மெண்ட், போன் செட்டிங் அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்றாங்க. சோ இந்த அம்மாக்கு வந்திருக்கிறது வந்து ஒரு கைரோப்ராக்டிக்கான ஒரு விஷயம், போன் அலைன்மெண்ட் மாறி இருக்கு அப்படின்னும். சோ அப்படி 4-5 இடத்துல அப்படி போட்டு நெட்டை மாதிரி முடிச்சு விட்டோம் அப்படின்னா அந்த போன் செட்டிங் ஆயிரும் அப்படின்னும். அது செட்டிங் ஆகிறது வந்து ஸ்பைன் அட்ஜஸ்ட் ஆயிரும். அட்ஜஸ்ட் ஆனா பெயின் சுத்தமா உடனே காலி ஆயிரும். ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும் அந்த விஷயம் அப்படின்றது அவங்களுக்கு காட்டப்பட்டிருக்கு. அப்ப அவங்க தெரியல. அவங்க இப்ப சொல்றப்ப சொல்றாங்க, இந்த கைரோப்ராக்டிக் அப்படிங்கறது வந்து ஒரு டெம்பரரி தான், திருப்பியும் அந்த போன் அந்த அலைன்மெண்ட் மாறி போக வாய்ப்பு நிறையவே இருக்கு, திரும்ப வலி வரும் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்ப சொல்றாங்க. அதை பார்த்த இந்த அம்மாக்கு வந்து ஒரு ஷாக்கு. அப்ப என்ன மேஜிக் மாதிரி இருக்கு, நமக்குமே இந்த பேக் பெயின் இருக்கே, ஸ்பைன் பெயின் இருக்கே, இப்ப நம்மளே குணப்படுத்தலான்னு அவங்க சந்தோஷமாயிடுறாங்க. சுத்தி எல்லாருக்கும் அந்த சந்தோஷம் இருந்துக்குன்னு தகவல் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் செட்டிங் போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் செட்டிங் வந்து நார்மலா நீட்லிங் கொடுக்கப்பட்டிருக்கு. உடம்புல டிரெஸ்ஸுக்கு மேலேயே சில ஊசி எல்லாம் குத்தி பெயின் ரிலீவ் ஆகுதான்னு பார்க்க வச்சிருக்காங்க. அந்த 12 பேருக்கும் அது பண்ணப்பட்டிருக்கு. சோ கரெக்டா செகண்ட் ஃபர்ஸ்ட் செட்டிங் அதை பண்ணிட்டு ஒரு 30 முடிச்சுட்டு எல்லாரும் கிளம்பி போயிருக்காங்க. செகண்ட் செட்டிங் வந்தப்ப அந்த ரெண்டு ஜென்ஸும் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு, லேடிஸ் மட்டும் தான் இருந்திருக்காங்க. செகண்ட் செட்டிங்கும் நீட்லிங் பண்றதுக்கு முன்னாடி சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்மால் கவுன்சிலிங் மாதிரி பண்ணப்பட்டிருக்கு. அப்ப நீங்க யாரு, உங்க பேர் என்ன, என்ன ஏது, உங்க என்ன மாதிரி ஒரு வழி இருக்குன்றது சும்மா ஜஸ்ட் ஒரு சின்ன கவுன்சிலிங் பண்ணப்பட்டு அப்புறம் என்ன பண்ணிருக்காங்க, அவங்க போயிருக்காங்க. இந்த இடத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த மாஸ்டர் உட்காந்துருப்பாராம். அது நீட்லிங் இதுவுமே வந்து எல்லாரும் ஓப்பனா பண்ணப்பட்டுச்சு அப்படிங்கிறாங்க. அந்த ஓப்பனா பண்றப்போ அந்த கிட்ட அந்த லேடிஸ் வந்து அந்த பெட்ல உட்காரப்ப பாத்துட்டு இப்ப இவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, இவங்களுடைய பட்டக்ஸ்ல ஒரு தட்டு தட்டி, இது மட்டும்தான் பெருசா இருக்கு, இதை கொஞ்சம் குறைச்சா செம ஸ்ட்ரக்சரா இருப்பணி அப்படின்னு ஒருமையில பேசியிருக்காரு. இப்ப இந்த மாஸ்டர் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா, எந்த பேஷண்ட்டோ இல்ல யாரு வந்தாலும் வயசுல சின்னவருமா தான் தெரியுதுங்க போட்டோ பாக்குறப்போ, ஆனா ஒருமையிலதான் பேசுவாரு அப்படின்னு தகவல் சொல்றாங்க. சோ தட்டி சொல்லணும்னா கிண்டலா ஜோக் பண்றது, டபுள் மீனிங் ஜோக் பண்றது பண்ணிட்டே இருந்திருக்காரு. இதுல வந்து என்ன அனலைஸ் பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவுமே செகண்ட் செட்டிங் இஸ் ஆல்சோ ஃபார் நீட்லிங் அப்படின்னு சொல்றாங்க.
நீட்லிங் பண்றப்போ இந்த மாதிரி சேஷ்டங்கள் பண்றப்போ எந்த பொண்ணு வந்து சிரிச்சுக்கிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டு ஒரு மாதிரி இணங்கி போறா அப்படிங்கறத அவர் அனலைஸ் பண்ணுவார் அப்படின்னு தகவல் சொல்லப்படுதுங்க. இந்த மாதிரி இவங்களையும் வந்து பண்ணிருக்கிறாங்க. அப்ப இவங்க வந்து ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு ஷாக் ஆயிருக்காங்க. ஷாக் ஆனதுக்கு அப்புறம் தேர்ட் சிட்டிங் கூப்பிடப்பட்டிருக்கு. தேர்ட் சிட்டிங் இவங்க அப்பாவை கூட்டு போயிருந்திருக்கிறாங்க. உங்க அப்பாவை கூட்டு போன உடனே நான் உனக்கு நீங்க பிஎம்எஸ் பண்ணலான்ட்டு இருந்தேன், நீங்க அப்பாவை கூட்டு வந்துட்டேன், சோ பிஎம்எஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கப்பிங் தெரப்பி அமைச்சு விட்டுருக்காங்க. நம்ம டிவில எல்லாம் பாத்துருப்போம், முதுல வந்து சில கப்பு கப்பா போட்டு ரவுண்ட் ரவுண்டா போட்டு அந்த கப்பு எடுக்கிறப்ப அந்த ரவுண்ட் அச்சு பதிஞ்ச மாதிரி இருக்கும். சோ இது கப்பிங் தெரப்பின்னு சொல்றாங்க இவங்க. இது வந்து ட்ரெஸ் கொஞ்சம் கைட்டு பண்ணும் அப்படிங்கறதுனால இவங்களை வந்து லேடி தெரப்பிஸ்ட் கிட்ட வந்து அனுப்பி விட்டுப்பட்டிருக்காங்க. சோ லேடி தெரப்பி பண்ணியிருந்திருக்காங்க. அப்போ இவங்க சந்தை இவங்க வந்து கொஞ்சம் இது கொஞ்சம் நம்பிக்கை கிடைச்சிருந்திருக்கு, பரவாயில்ல நம்ம தான் தப்பா நினைச்சிட்டோம் தட்டினதுனால, பட் நல்ல மாஸ்டர் அவங்க வந்து நினைச்சிருந்திருக்காங்க. சோ கப்பிங் தெரப்பி முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல வந்து பர்சனல் நம்பர் ஃபர்ஸ்டே வந்து அவங்க வாங்கிடுவாங்களாமா. வாங்கினதுக்கு அப்புறம் மெசேஜ் போட்டிருக்காரு இந்த மாஸ்டர் அப்படிங்கிறவர், எப்படி இருக்கு இப்போ, வலி நல்லா இருக்கா, வலி போயிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஜென்ரலாவே என்ன சொல்றாங்கன்னா ஒரு பெயின் இருக்கிறப்போ ஒரு மூணு வாட்டி தெரப்பிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே கொஞ்சம் வலி குறைஞ்ச மாதிரி இருக்கும், பட் குறையாத மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த சமயத்தை அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா வலி போன மாதிரியும் இருக்கு போகாத மாதிரியும் இருக்கு, ஆனா கொஞ்சம் எனக்கு வலி இருக்குது, நான் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன சொன்னாங்கன்னா ஒண்ணு இல்ல, நாளைக்கு ஒரு பிஎம்எஸ் பண்ணலாம், பிஎம்எஸ் பண்ணோம் அப்படின்னா உனக்கு சுத்தமா வலி கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும், உடம்பு வந்து மறுத்து போற ஃபீல் வந்துடும், அந்த வலிதான் வந்து தூக்கி எரிஞ்சிடும் அதெல்லாம். சோ ஆனா பிஎம்எஸ் பண்றப்ப நீ தனியா தான் வரணும், கூட யாரும் கூட்டு வராச சொல்லப்பட்டிருக்கு. சோ பிஎம்எஸ் என்னன்னா பாடி மைண்ட் சோல் அப்படின்ற ஷார்ட் டெக்னிக்கல் டேர்ம் சொல்றாங்க. இதுக்கு வந்து இன்னொரு வார்த்தை என்னன்னா ஹிப்னோசிஸ் அப்படின்றாங்க. சோ ஹிப்னோசிஸ் பண்ணி இவங்க வலியை குறைக்கிறதா இவங்களுடைய தெரப்பி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரினு அடுத்த செட்டிங் ஃபோர்த் செட்டிங்க்கு இவங்க போயிருக்காங்க. யாருமே எல்லாம் போயிருக்காங்க, ஆனா அந்த இடத்துல ஆறு பேஷண்ட்ஸ் உட்கார்ந்து இருந்திருக்காங்க முன்னாடி. சோ ஆறு பேஷண்ட்ஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனி தெரப்பிஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சுதான் லாஸ்டா அவங்க கூப்பிடப்பட்டிருக்காங்க. அதுக்குள்ளே அவங்க ரொம்ப சொங்கி போய் டயர்டாயிருக்காங்க, இவங்க ரொம்ப தூக்கமே வந்திருக்காங்க, உட்காந்துட்டு ஒரே இடத்துல உட்காந்துருக்கு, டூ ஹவர்ஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க உட்காந்து உட்காந்து. அதுக்கப்புறம் அவங்க உள்ள கூப்பிட்டு ஹிப்னாசிஸ் போன உடனே துப்பட்டா கடை சொல்லியிருக்காரு அவர். ஏன் கேட்டிருக்காங்க, இல்ல ஹிப்னாசிஸ்ல இந்த மாதிரி ஷேக்கிங் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கக்கூடாது, சோ துப்பட்டா கடை சொல்லிருக்காங்க, துப்பட்டா கேட்டிருக்காங்க. இவங்க கைடு உட்காந்த உடனே ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸ் பண்ண பாடி உடம்புன்னு இருக்காரு. சோ உடம்பு ரிலாக்ஸ் பண்ணி அவர் பிடிச்சி விட்டுருக்காரு உடம்பு. அப்ப அவங்க கூச்சப்பட்டிருக்காங்க ரொம்ப, ஒரு மாதிரி கூச்சமாக சொன்னவனே பாரு எவ்வளவு நீ கூச்சப்படுற பாரு, ஹிப்னோசிஸ் முடிஞ்ச அப்புறம் உனக்கு எவ்வளவு பெரிய மாற்றம் இருக்க போகுதுன்றதை நீ பாருன்னு சொல்லிட்டு உட்கார வச்சிருக்காரு. சோ ஃபர்ஸ்ட் பாடி ரிலாக்ஸ் பண்ணிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து அவங்க மேல பெண்டிலம் வச்சு ஷேக் பண்ணே இருந்திருக்காங்க. கண்ணை மூடிக்கோ, கண்ணை மூடி நீ லாங் பிரீத் பண்ண சொல்லிருக்காங்க. சோ கண்ணை மூடி லாங் பிரீத் பண்றப்போ இவங்களால அந்த அவருடைய மூச்சு காத்து வந்து இவர்கிட்ட இந்த இவங்க உணர்ற அளவுக்கு ரொம்ப க்ளோஸா வந்தது இவங்களால ஃபீல் பண்ண முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ கண்ணை மூடி லாங் பிரீத் பண்ணிட்டேரு, எந்த சந்தர்ப்பத்திலையும் கண்ணை தொடக்கூடாது, நீ கண்ணை மூடிட்டே தான் இருக்கணும், நான் சொல்றது தொடக்கம் சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பெண்டலமுடைய விஷயத்தை வச்சுட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க கொடுக்க இவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் லைஃப்ல பிடிக்கும் சொல்லி இருந்திருக்காங்க இவங்கிட்ட. சோ அந்த எந்த விஷயம் பிடிக்கலையோ அந்த விஷயத்தை நினைச்சு சொல்லி பேசியிருந்திருக்காரு. அதை நினைச்சுக்கோ, இப்ப உனக்கு யாருமே நினைக்காத, நான் கூட இருந்துட்டே இருக்கேன், நான் எப்பவுமே கூட இருந்துட்டே இருப்பேன், உனக்கு வந்து தனிமையை நினைச்சு நீ ஃபீல் பண்ணக்கூடாது, நான் கூட இருக்கேன், நீ திருப்பி நாளைக்கு தெரியும் பார்த்தா அங்கேயுமே நான் கூட பின்னாடி இருப்பேன் அப்படின்னு தொடர்ந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டே இருந்தவனே ஒரு கட்டத்துக்கு மேல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரொம்ப ஏறி 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 இவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல கம்ப்ளீட்டா ஹிப்னாசிஸ் பண்ணப்பட்டிருக்காங்கன்ற உணர ஆரம்பிச்சிருக்காரு, அவர் உணர ஆரம்பிச்சிருக்காரு. சோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இப்ப இவங்க கம்ப்ளீட்டா ஹிப்னாசிஸ் பண்ணப்பட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே இப்ப கண்ணை தொடர சொல்லியிருக்காரு, தொடர்ந்தவொடனே என்ன தொடுன்னு சொல்லி இருந்திருக்காரு. இவங்க தொட்டிருக்கிறாங்க, இப்ப உனக்கு என்ன ஃபீல் பண்ண முடியுதுன்னு கேட்டிருக்காங்க. ஒண்ணுமே ஃபீல் பண்ண முடியல, கூச்சமா இருக்கா, கூச்சமா இல்ல, ஒரு மாதிரி வேற்று மனசை தொடர மாதிரி ஃபீல் இருக்கா, இல்ல ஏதோ எனக்குள்ள ஒரு தொடர மாதிரிதான் ஃபீல் பண்ணு பேசியிருக்கிறாங்க. இதான் வேணும், இதான் வந்து அடுத்த ஸ்டேஜ், நீ இப்ப வீட்டுக்கு போ, நான் சொல்றேன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுருக்காரு. அடுத்த ரெண்டு நாளைக்கு இந்த பண்ண ஹிப்னோசிஸ் ஓட எஃபெக்ட்ஸ் வந்து இவங்க இருந்துட்டே இருந்திருக்குன்னு தகவல் சொல்றாங்க. அடுத்தது வந்து இவர் எந்த அளவுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல பேசினாரோ அந்த அளவுக்கு அடுத்த ரெண்டு நாள் மெசேஜே பண்ண மாட்டாராம், இவர் பண்ணாம இருந்திருக்காரு தகவல் சொல்றாங்க. அப்ப என்ன மெசேஜே பண்ண மாட்டாரு, எனக்காக இருப்பேன்னு சொன்னாரு, என்ன திரும்பி பார்த்தா இருப்பாரு, யாருமே இங்க இல்லையே, இங்க இருக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு ஏங்க வைக்கிறதா ஹிப்னோசிஸ் ஸ்டைல் அப்படின்னு சொல்றாங்க, அந்த டெக்னிக் சொல்றாங்க இவங்க. அப்புறம் நாமளே மெசேஜ் பண்ற மாதிரி மெசேஜ் பண்ண வச்சிருவோம் சார் ஹிப்னோசிஸ் அப்படின்றாங்க. அப்ப மெசேஜ் பண்ணிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா, அந்த மெசேஜ் எல்லாம் கொஞ்சம் காமிச்சாங்க மக்களே. ரொம்ப ஒரு மாதிரி இவ்வளவு வல்கரா அனுப்ப முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு அந்த மெசேஜ் மக்கள்கிட்ட. அப்புறம் காட்டுற அந்த விஷயத்தெல்லாம் மெசேஜ் பண்ணதுக்கு அப்புறம் உனக்கு இது பத்தாது, வலி குறைஞ்ச மாதிரி இருக்கும், ஆனா வலி திரும்ப வந்துடக்கூடாது உனக்கு, அதனால
கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிரெயின் வாஷ் பண்ணி, அதாவது ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கிளாஸ்க்கு வந்துட்டாலே ஒரு பெண் வந்துட்டாலே அந்த பெண்ணை ஒருமையில வா போ அப்படின்னு அவர் பேசுவாராமா. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு குறைய ஆரம்பிக்குது. இன்னும் முழுசா குறையணும் அப்படின்னா ஒரு ஃபுல் பாடி மசாஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருந்திருக்காராம். அந்த மசாஜ் பண்ண கூப்பிட்டப்ப இவங்க ஃபுல் ஹிப்னோடைஸ் இருந்திருக்காங்க, ஃபுல்லா ஹிப்னோடைஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ பண்ணப்பட்டு கூப்பிட்டதுமே கூப்பிட்டு அவங்க உட்கார வச்சு ஃபுல்லா ட்ரெஸ் ரிமூவ் பண்ணிட்டு அந்த மசாஜ் பண்றப்போ இவங்க வந்து தன்னை இழந்துதான் வந்து அக்செப்ட் பண்ணுன்னு சொல்றாங்க. அவர் எல்லா வழியும் பண்ணியிருந்திருக்காரு, உடல் ரீதியா வந்து அவர் வந்து அந்த உறவை ஏற்படுத்திக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் நீ வா, நீ யாருமே இல்ல, யாருமே கிளினிக்ல இல்ல, நீ வா வான்னு கூப்பிட்டு கூப்பிட்டு தொடர்ந்து உடல் ரீதியா வந்து அவர் உறவை ஏற்படுத்திட்டு இருந்திருக்காரு. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அந்த ஹிப்னோசிஸ் குறைய 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 கொஞ்சம் கொஞ்சமா அந்த மெசேஜ் வந்து கொஞ்சம் குறைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி குறைக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் புரிய ஆரம்பிச்சுக்கு நம்ம ஹிப்னோடைஸ் பண்ணப்பட்டிருக்கோம், இந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு ஒரு வேகான மைண்ட் செட்ல இருந்திருக்கோம் அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சிருக்கு அவங்களுக்கு. அதுக்கப்புறம் எதிர்த்து கேட்க ஆரம்பிச்ச உடனே நம்பர் பிளாக் பண்றான், பிளாக் பண்ணிட்டாராம். நேர்ல போய் பேசுறப்போ என்ன சொல்லிருக்காரா, நான் உனக்கு ஹெல்ப் தான் பண்ணிருக்கேன், உன் பெயினை ரிலீவ் பண்றதுக்கு நான் என்னைய தியாகம் பண்ணிருக்கேன், இதுக்கு நீ என்ன வந்து நீ தப்பா சொல்ற, உனக்கு பெயின் குறைஞ்சா இல்லையா, உன் உடம்பு மறுத்து போச்சா இல்லையா, எந்த அளவுக்கு நீ வந்து இன்வால்வ் ஆனா நீ பாத்தியா இல்லையா, எந்த அளவுக்கு நீ வந்து புடிஞ்சா இல்லையா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட வார்த்தை வசனங்கள் பேசியிருந்திருக்காரு. பேசிட்டு நான் உனக்கு அக்ஷா என் வாழ்க்கையை நான் தியாகம் பண்ணிருக்கேன் உனக்காக, நான் ஒரு தியாகத்தை பண்ணி உன்னை காப்பாத்தினேன், உன் பெயின் ரிலீவ் பண்ணி விட்டா இந்த மாதிரிலாம் நீ பேசுவியான்ற மாதிரி எதிர்த்து பேசியிருந்திருக்காரு. அது இல்லாம நீ எங்க இந்த மாதிரி மசாஜ் பண்ணப்பட்டத நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன்ற மாதிரியும் ஒரு தகவல் சொன்னா ஒரு வார்த்தை சொல்றாங்க. பட் இவங்களுக்கு அந்த வீடியோ எடுத்து வைக்கல அப்படின்னு சொல்றாங்க. பட் ஒரு சில பேருக்கு அந்த மாதிரியும் ஒரு பிளாக்மெயில் நடந்ததாக ஒரு தகவல் நமக்கு கொண்டு வந்து கொடுக்கறாங்க. சரி, இது ஒரு புறம் இருக்கு. முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கேட்டோம், இது நீங்க மட்டும்தான் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டப்போ, நான் மட்டும் இல்ல, எப்ப நடந்துச்சுன்றத முதல்ல கேட்டோம். இது வந்து சில மாதம் முடி நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நான் மட்டும் பாதிக்கப்படல சார் சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு லிஸ்ட் ஆஃப் வாட்ஸ்அப் சாட் எடுத்து காமிச்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு 150 சாட் அப்படியே நமக்கு லம்பா காமிச்சாங்க, நமக்கு தலையை சுத்திருச்சுங்க அதை பார்த்ததும். இப்ப கேட்டோம், இத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டோம், இத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க சார் அப்படிங்கிறாங்க. அப்ப நாம கேட்டோம், எந்த லேடிஸுமே வந்து எதிர்த்து குரல் கொடுக்கலையா, எதிர்த்து பேசலையா அப்படின்னு கேட்டப்போ, இல்ல அதுவும் நடந்திருக்கு. உள்ளுக்குள்ள ரூம்ல வந்து ஹக் அவர் ஹக் பண்ணுவாரு, கிஸ் பண்ணுவாரு, அப்படி பண்றப்போ வந்து செருப்பு அடிச்சிருக்காங்க லேடிஸ், அரைஞ்சிருக்காங்க, காரி துப்பிட்டு போயிருக்காங்க. ஆனா வெளியே வரப்ப நம்ம பாக்குறப்ப தெரியும் அவங்க கோமா போறாங்கன்ற தெரியும், இவரு சிரிச்சுட்டேதான் வெளியே வருவாரு. ஆனா எந்த லேடிஸும் வந்து இப்ப அடுத்தக்கப்புறம் அதுக்கப்புறம் யாராவது போன் பேசினா போன் நம்பர் பிளாக் பண்ணுவாரு, நேர்ல வந்தா ஒண்ணுமே உள்ள இங்க இது பக்கம் வராத வெளியே போய் துரத்தி விட்டுருவாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி எத்தனை பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொன்னோடனே ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட்ஸ்க்கு மேல இருக்கும் சார் லிஸ்ட் கொடுத்தாங்க, சில நம்பர்ஸ் நம்ம கொடுத்திருந்தாங்க, அண்ட் அந்த கிளினிக் எங்க இருக்கு அப்படிங்கிற அட்ரஸும் நம்ம கொடுத்துருக்காங்க. அந்த கிளினிக் அந்த நபர் பேர் வந்து ஷாவுல் ஹமீத் அப்படின்ற நபருக்கு, கிளினிக் பேர் வந்து ஜிங்குலோ ஹெல்த் கிளினிக் அப்படிங்கிற கிளினிக்கு, முகப்பேர் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த கிளினிக் வந்து சென்னையிலயும் இருக்கு, கோயம்புத்தூர்ல இருக்கு, கோயம்புத்தூர்லயும் இருக்குன்னு சொல்றாங்க. சோ நம்ம கொஞ்சம் இறங்கி ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்க்கலாம், அடுத்தடுத்து எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எப்படிலாம் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்ற தகவல் நம்ம சேகரிச்சு மக்கள்கிட்ட தரலாம்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. அடுத்தடுத்து ஸ்டோரிஸ்ல நான் அதை பத்தி கொண்டு வந்து கொடுக்குறேன். அன்டில் தென், நன்றி, வணக்கம்.